ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளட் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ல மல்டிபிள் ரீஜன் கிடையில எப்படி வந்து லெட்டன்சி வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போகிறோம். சரிங்களா, லெட்டன்சி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்ட். அதாவது ஒரு ரீஜனை நம்ம சூஸ் பண்ணுறோம், அதாவது ஏடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 ரீஜன் இருக்குது. அதில் 4 ரீஜன் வந்துட்டு யூஎஸ் அண்டு சைனா ரீஜனுக்கு வந்து ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிற 20 ரீஜனில் வந்துட்டு நம்ம வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிசோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண முடியும். அந்த 20 ரீஜனில் வந்து நம்ம வந்து எந்த ரீஜனை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு சம் கிரிட்டீரியா இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது அந்த கம்பெனியுடைய கம்ப்ளைண்ட்ஸ், அந்த டேட்டா எங்கே இருக்கணும் அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் படி சூஸ் பண்ணுவோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அவைலபிள், ஏன்னா எல்லா ரீஜனும் எல்லா சர்வீஸும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சரிங்களா, தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட்டு. அப்புறம் நாலாவது இன்னொரு ஃபேக்டர் இருக்குது, அது வந்து லெட்டன்சி. சரிங்களா, அப்போ லெட்டன்சி ஒன் ஆஃப் த ஃபேக்ட் தான் ரீஜன் சூஸ் பண்ணுறதுல. அப்படிப்பட்ட லெட்டன்சியை நம்ம எப்படி வந்து செக் பண்ணுறது? சரிங்களா, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன்லேருந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு ஏடபிள்யூஎஸ் லெட்டன்சி டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ரெண்டு சைட்டுமே உங்களோட ஆகும். ஆல்ரெடி இருந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா cloudping.info. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பர்டிகுலர் ஒரு இடத்துலேருந்து சூஸ் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் இப்போ சென்னையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சென்னையிலேருந்து மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துலேருந்து உங்களால் என்ன பண்ண முடியும். இல்லைனா விபிஎன் நீங்கள் கனெக்ட் பண்ணி வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எல்லா ரீஜனுக்கும் வந்து ஷோ ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் ஹெச்டிடிபி பிங்க் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த தமிழ்நாட்டில் இப்போ சென்னையிலேருந்து நமக்கு வந்து எப்படி வந்து லெட்டன்சியில் கனெக்ட் ஆகுது மற்ற ரீஜன் எல்லாமே ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டு ஜஸ்ட் இவ்வளோ தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து கிராஃபிக்கலாவோ இல்லை வேறு ஏதாவது டீட்டெயிலான ஒரு ஆப்ஷனோ இதில் வந்து உங்களுக்கு வராது. சரிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு cloudping.info. இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசனோட சைட்டு தான். சரிங்களா, இப்போ புதுசாக ஒரு சைட் எடுத்து வந்துருக்காங்க. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ping.psa.fun அப்படின்னு சொல்லி இதுதான் ஃபர்ஸ்ட் சைட் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஃபிக்கலான ஒரு டேஷ்போர்டே உங்களுக்கு வந்திருக்கும். அங்கே இருக்கிற மாதிரியே மில்லி செகண்டில் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு வரும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா, ரீஜன் கோடோடு இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரீஜன் நேம் தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் கோடு ப்ளஸ் ரீஜன் ப்ளஸ் லெட்டன்சி, அந்த மாதிரி ஒரு மூணு காலம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அது இல்லாமல் ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் கிராஃபிக்கல் டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து வரும். மில்லி செகண்ட் எவ்வளோ செகண்டில் கனெக்ட் ஆகுது அப்படின்றதையும் கிராஃபிக்கலாகவும் உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா, இப்போ நான் ஜஸ்ட் இங்கே போயிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த இதை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்டிங் வந்து ஆரம்பிச்சிடும். இங்கே எப்படி நம்ம ஹெச்டிடிபி பிங் கொடுக்குறோமோ இப்போ இங்கே வந்து ரிசல்ட் வந்து ஷோ ஆயிடுச்சு. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களால் வந்து ஒரு கிராஃபிக்கலாக இப்போ இந்த படத்தில் வந்த மாதிரி உங்களால் வந்து டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியுமா ரிப்போர்ட் அப்படின்னா பார்க்க முடியாது. ஜஸ்ட் இவ்வளோ தான் இது க்ளோட் பிங்கில். ஆனால் இங்கே ping.psa.fun அப்படின்றதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒவ்வொரு ரீஜனாக பிங்காக லெட்டன்சி செக் பண்ண செக் பண்ண உங்களுக்கு வந்து இந்த பக்கம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்கலில் உங்களுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். இங்கே டாட்டா உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த கிராஃபிக்கல் ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மேலே வந்து இந்த கலர் கிராஃபிக்கல்லையும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விதமான கிராஃபிலையும் உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ஷோ ஆகிடும். இதில் என்ன ஒன்று இதுனா இதுக்கப்புறம் வந்து கீழே ஒன்று இருக்கு பாருங்க, டி யூ வாண்ட் டு சி த ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேர்ல்டு மேப்பில் வந்து உங்களுக்கு நம்ம இருக்கிற இந்த படத்தில் பார்த்த மாதிரி ஒரு வேர்ல்டு மேப்பே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருந்து வேணும், இப்போ நம்ம இந்தியாவுக்கு கிளிக் பண்ணால் இந்தியாவிலேருந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஎஸ்லேருந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஓகேங்களா, இப்போ யூஎஸ்லேருந்து எப்படி மற்ற எல்லாம் இப்போ மும்பை எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே நான் மும்பை இங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே இது வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டு கோ பேக் கொடுத்துட்டு ஓகே இப்போ நான் மும்பை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா மும்பையிலேருந்து மற்ற எல்லா ரீஜனும் எப்படி வந்து இப்போ பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25, இங்கே வந்து 55, இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் எவ்வளோ மில்லி செகண்டில் கனெக்ட் ஆகுது உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா, ஆனால் நம்ம க்ளோட் பிங்கில் வந்து அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்து டெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஒருவேளை நீங்கள் விபிஎன் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் முன்னாடி இருக்கிறதுல கிராஃபிக்கலாகவும் பார்த்துக்கலாம், இன் டீட்டெயிலாகவும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாகவும் போயிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடம் வேணுமோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து இந்தியானா இந்தியா, உங்களுக்கு யூகேனா யூகே, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அங்கேருந்து லெட்டன்சி வேணும் என்ன பண்ண முடியும், நீங்கள் எங்கேருந்து மணிக்கே டெஸ்ட் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக. ஓகேங்களா, இந்த மாதிரி ரெண்டு விதமாக வந்து இந்த ping.psa.fun அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் ரீஜன் மல்டிபிள் கண்ட்ரிலேருந்து செக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் நம்மளோட இடத்துல இருந்தும் கிராஃபிக்கலாகவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் எப்படி வந்து ஏடபிள்யூஎஸ்ஸோட ரீஜன் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து லெட்டன்சி வந்து செக் பண்ண முடியும். இது வந்து நம்மளுடைய ரீஜன் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அந்த லெட்டன்சி அப்படின்ற அந்த கிரிட்டீரியாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஓகே. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு சைட்டை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் லெட்டன்சிக்கு, ஒன்றுலேருந்து cloudping.info, புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ping.psa.fun அப்படின்றது, ரெண்டு சைட் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். சரிங்களா, நம்ம இன்றைக்கி ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.